மீண்டும் தமாக உதயமாக போவது தொடர்பான யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மத்திய அமைச்சர் வாசன். இதுபோன்று போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது தமிழக காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளார். மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் வாசன் சென்னை சத்யமூர்த்தி பவனில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை விவகாரத்தில் தமிழக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் இந்திய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக தெரிவித்த வாசன், ஐபிஎல் போட்டிகளில் இலங்கை வீரர்கள் பங்கேற்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவை வரவேற்பதாகவும், இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடப்பது தொடர்பாக இலங்கைக்கு எதிராக ஓட்டளித்த நாடுகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மாணவர்களுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இலங்கை வீரர்கள் சென்னையில் விளையாடாமல் பங்கேற்காமல் இருக்கும் வகையிலே ஐபிஎல் ஆட்சிமன்ற குழு ஒரு நல்ல முடிவை எடுத்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, இலங்கை அரசின் அணுகுமுறையில் வருகின்ற நாட்களிலே மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்த மாநாட்டை வேறு நாட்டிலே நடத்துவதற்குண்டான ஏற்பாட்டினை முன்முயற்சிகளை வாக்களித்த அனைத்து நாடுகளும் இணைந்து எடுக்க வேண்டும். இலங்கை தமிழர்களின் பாதுகாவலராக இந்தியா இருப்பதாகவும் இந்தியாவின் ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். சென்னை நகரில் வெள்ளியன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்பான சில போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வாசன், தமாக மீண்டும் உதயமாக போவது போன்ற போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது தமிழக காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். உண்மைக்கு புறம்பான செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் நான் பதில் கூற விரும்பவில்லை. கற்பனையின் அடிப்படையிலும் யூகங்களின் அடிப்படையிலும் வருகின்ற செய்திகளை நம்ப வேண்டாம் என்று இயக்க நண்பர்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன். இயக்கத்தை பலவீனப்படுத்தும் வகையிலே சுவரொட்டுகளை ஒட்டி தவறான செய்திகளை பரப்புபவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இது போன்ற தவறான செயலிலே ஈடுபடும் தனி நபருடைய செயல்கள் ஏற்புடையதல்ல. இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற நிலையை பின்பற்றுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். சத்யமூர்த்தி பவன் வட்டாரங்களில் தமாக உதயம் தொடர்பாக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் அதிரடியாக கிழித்து எரியப்பட்டது குறிப்பிடத்தக்கது.